வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம குக்கர்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அரை கிலோ அரிசி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லி தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும். வதங்கனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதல 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் கூட இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சோயா பீன்ஸ், இதை வந்து ஊற வச்ச சோயா பீன்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசியை வந்து நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1 விசில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் மூட்டையிலலாம் அரிசி வாங்கும் போது அதில் வந்து வண்டு, பூச்சிகள் அந்த மாதிரி வரும். இது வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி நீங்கள் மிளகாய் நடுவில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டு வராது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காற்று வர இடத்துல அரிசியை வைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.